யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தேழு பெசலையல் சீத்தும் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமானது அதை உள்ளம் புறம்பும் கட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு போன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தம் மரத்தினால் தண்டுகளைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடி அந்தத் தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியும் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் திருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை நீளமும் ஒன்றரை முழ அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபீன்களையும் உண்டாக்கி திருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரவிரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது மேஜையையும் சீத்தம் மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முழ நீளமும் ஒரு முழா அகலமும் ஒன்றரை முழா உயரமுமானது அதை பசும்பொந்த கட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு போன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரர்க்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் போன் திறனையையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன்வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளைச் சீத்தும் மரத்தால் பண்ணி அவைகளைப் பொந்த கட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கெண்ணங்களையும் பசும் உண்டாக்கினான் குத்துவிளக்கையும் பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்துவிளக்கில் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்துவிளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும் பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தும் மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான சதுரமும் இரண்டு முழ உயரமுமாயிருந்தது அதன் கொம்புகள் அதனோடே பாடா பாடாயிருந்தது அதன் மேற்குறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொந்தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு போன் திறனையே உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன்வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாகத் தைத்து சீத்தும் மரத்தால் அந்த தண்டுகளைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூபவர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான்